عن أبي هريرة رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال بحسب امرئ من الشر أن يحقر أخاه المسلم رواه مسلم أبو هريرة رضي الله عنه அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு முஸ்லிமான மனிதர் தன் சகோதரரை இழிவாக எண்ணுவதே ஒரு முஃமினுக்கு தீமையாக அமைய போதுமானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம். அனி இப்னி மஸ்ஊதின் ரழியல்லாஹு அன் அனி நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் லா யத்குலுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால் தர்ரத்தின் மின் கிபர். அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரழியல்லாஹு அன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அணுவளவேனும் பெருமையை தன் உள்ளத்தில் வைத்திருப்பவர் சுவர்க்கத்தில் நுழைய மாட்டார். ஆதாரம் முஸ்லிம். இந்த ஹதீஸுகளும் தடுக்கப்பட்டவைகள் என்ற அந்த பாடத்தொடரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற நபிமொழிகள். இந்த ஹதீஸுகள் எங்களுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி என்னென்று சொன்னால், ஒரு முஸ்லிமான மனிதன் தன்னுடைய ஒரு முஸ்லிமான சகோதரனை கேவலமாக கருதுவது, இரண்டாம் தரத்தில் நினைப்பது, தன்னை விட தரம் குறைந்தவராக நினைப்பது அவன் செய்கின்ற பாவத்தால் போதுமானது அப்படின்றாங்க. எந்த ஒரு கட்டத்திலும் ஒரு முஃமின் அடுத்த முஃமினை இரண்டாம் தரத்தில் பார்க்கக்கூடாது, தன்னை விட கேவலமானவராக பார்க்கக்கூடாது, தன்னை விடவும் மட்டகாரமானவராக பார்க்கக்கூடாது. உலகத்தில் நான் ஒரு படித்தவனாக இருக்கலாம், ஆனால் இறையச்சத்தில் நான் உயர்ந்தவனா நீங்கள் உயர்ந்தவனான்னு சொல்ல முடியாது. உலகத்தில் நான் ஒரு பட்டதாரியாக இருக்கலாம், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் நெருக்கமானவரா நான் நெருக்கமானவரான்னு தெரியாது. உலகத்தில் நான் ஒரு பணக்காரனாக இருக்கலாம், ஆனால் ஏழையாக வாழ்கிற நீங்கள் அல்லாட்ட நெருக்கமானவனா நான் அல்லாக்கிட்ட நெருக்கமானவனான்னு தெரியாது. எனவே உலகத்தில் பட்டங்கள், பதவிகள், ஆட்சி, அதிகாரம் இது மனிதனை ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கலாம், ஆனால் அல்லாஹ்விடத்தில் நெருக்கமான மனிதன் யார் யாருக்கும் தெரியாது, சொல்ல முடியாது. பப்ளிக்கில் நான் நல்லதை பேசுகிற ஆளாக இருக்கலாம், ஆனால் தனிப்பட்ட நிலையில் நீங்கள் அல்லாஹ்வோட சுஜூதில் பேசுகிற ஆளாக இருக்கலாம், தனிப்பட்ட ரீதியில் நீங்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்யலாம், நாம் பப்ளிக்கில் மனுஷனுக்கு செய்கிற கடமையெல்லாம் செய்யலாம். பத்து பேர் என்னையை பார்த்து நல்லவன்னு சொல்லலாம், ஆனால் உங்களுக்கு பத்து பேர் சொல்ல மாட்டாங்க, ஆனால் அல்லாஹ்கிட்ட நீங்கள் நல்லவனாக இருக்கலாம். எனவே நாங்கள் எதை வச்சு தீர்மானிக்கிறோம்னு சொன்னால் உலகத்தில் வெளிப்படையை வச்சு தீர்மானிக்கிறோம். அதனால் பல சந்தர்ப்பங்களில் நீங்கள் சலாம் சொன்னால் கூட நான் பதில் சொல்ல ரெடி இல்லை. ஏன் ஓண்ட தரம் என்ன, என்ற தரம் என்ன, பாதையில் பத்து நிமிஷம் நின்றுருப்பீங்க என்னோட ஒரு வார்த்தை பேசணுன்றதுக்காக நான் ஒரு செகண்டும் கணக்கெடுக்காமல் போயிடுவேன். ஏன் உன்னோட பேசுறதுக்கு நான் யார்? அன்பார்ந்தவர்களே, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் ஒரு முஸ்லீம் அடுத்த முஸ்லீமை தரக்குறைவாக நினைக்கப்படாது, தன்னை விட குறைஞ்சவனாக பார்க்கக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் அல் குர்ஆன் என்ன சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா யஸ்ஹர் கௌமுன் மின் கௌமி, ஒரு சாரார் இன்னொரு சாராரை கேவலமா கருத வேண்டாம். காரணம் என்ன தெரியுமா, அஸா அய்யகூனு கைரம் மின்ஹும், நாங்க யார கேவலமா நினைக்கிறோமோ அவர் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவராக இருக்கலாம். பெண்களில் ஒரு சாரார் இன்னொரு சாராரை கேவலமாக நினைக்க வேண்டாம். நாங்க யார கேவலமாக நினைக்கிறோமோ அந்த பெண்கள் அல்லாஹ்விடத்தில் கேவலமாக இருக்கலாம். அதனால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அடுத்த மனிதனை, அடுத்த முஸ்லீமை தன்னை விட கேவலமானவனாக, இரண்டாம் தரத்தில் உள்ளவனாக நினைக்கக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, சில நேரம் சில மனிதர்களை பார்ப்போம், பத்து வருஷத்துக்கு முன்னால் இவன் யாரப்பான்னு பார்த்துருப்போம்,
இன்றைக்கு அவன் எங்களை விட அந்தஸ்தில் கூடினவனாக இருப்பான். அன்பார்ந்தவர்களே, சில நேரம் நம்ம சின்ன புள்ள காலத்தில் பத்து பணக்காரவங்க எங்களை பார்த்து இவனெல்லாம் யாருப்பான், இவனுக்கெல்லாம் நம்ம நேரம் கொடுக்கறதான்னு யோசிச்சிருப்பாங்க. இன்றைக்கு நம்ம பத்து வருஷத்துக்கு பின்னால் அவரை விட பெரிய இடத்துல நிற்போம்னாங்க. யாருக்கு இங்கே சொல்லலாம், இன்றைக்கு நான் ஒரு நிலையில் இருப்பேன், நாளைக்கு எனக்கு கீழே உள்ளவனை கொண்டாந்தால் மேலே வச்சுருப்பான். அதனால் அங்கே உலகத்தில் நம்ம இன்றைக்கு எப்படி இருக்கிறோம், நம்மளோட அந்தஸ்து என்ன, நம்மளோட நிலைமை என்னான்னு பார்த்து அடுத்தவனை ஒரு நாடும் மட்டம் தட்டக்கூடாது, அடுத்தவனை ரெண்டாம் தரத்தில் பார்க்கக்கூடாது, அடுத்தவனை கேவலமாக பார்க்கக்கூடாது. மாறாக அப்படி சிந்தனை வருங்க, மனுஷன் அப்படி சிந்தனையை கொண்டு வருவான், சைத்தான் கொண்டு வருவான். அப்படி கொண்டு வரக்கூடிய நேரத்தில் நம்ம யோசிக்க வேண்டியது தெரியுமா, அல்லாஹ்விடத்தில் யார் சிறந்தவன், அல்லாஹ் கிட்ட யார் நெருக்கமானவன், இதை மட்டும் கேட்டு பாருங்க. நான் நெருக்கமானவனா நீங்க நெருக்கமானவனா தெரியாது. நான் பப்ளிக்ல முன் முசல்லால நின்று தொழுவிக்கிற ஒரு இமாமா இருப்பேங்க, ஆனா நீங்க தனிமையில படைச்சவன்றப்ப வணங்குறாளா இருக்கலாம். நான் எல்லாருக்கும் முன்னால மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்யறாளா இருப்பேங்க, ஆனா நீங்க தனிமை வாழ்க்கையில படைச்சவன்றப்புக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்யறாளா இருப்பீங்க. எனவே அல்லாஹ் கிட்ட நெருக்கமானவன் யாரு, அல்லாஹ் கிட்ட நல்லவன் யாருன்னு தெரியாம வாழ்ற நானும் நீங்களும் உலகத்தில் அடுத்த மனுஷனுக்கு மார்க்ஸ் போட போடக்கூடாது, அடுத்த மனிதனை தராதரம் போட போகக்கூடாது. மனிதன் மனிதனாக பிறந்த நாம் அனைவரும் அல்லாஹ்விடத்தில் சமமானவர்கள். முஸ்லீம் முஸ்லீமாக வாழ்ற எல்லாரும் அல்லாஹ் கிட்ட சமமானவன். ஒரு மஸ்ஜிதில் தொழுகிற நாங்கள் எல்லாரும் தொழுகையாளிகள். எனவே அல்லாஹ் கிட்ட யாரு நல்லவன், அல்லாஹ் கிட்ட யாரு கெட்டவன்னு தெரியாத நானும் நீங்களும் மனிதனை எடை போட்டு அடுத்த மனிதனை தரக்குறைவாக பார்த்து அல்லாஹ்விடத்தில் பாவி ஆகிடக்கூடாதுன்ற ஒரு பாடத்தை தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. முஸ்லீம், ஒரு மனிதன் செய்கிற பாவத்தினால் போதுமான பாவம் அடுத்த முஸ்லீமை கேவலமாக பார்க்கறது, அடுத்த முஸ்லீமை ரெண்டாம் தரத்தில் பார்க்கறதுண்டு அல்லாஹ்வோட தூதர் சொல்கிறாங்க. எனவே எந்த சந்தர்ப்பத்திலையும் அடுத்த மனிதர்களை கேவலமாக பார்க்குற நிலைமை எங்கள்கிட்ட இருக்கக்கூடாது. பாருங்க சகோதரர்களே, ஒரு மனிதர் இருக்கிறாரு, பாவம் செய்கிற மனிதர்னு வைங்க, பாவம் செய்கிற மனிதர்னு வைங்க, அந்த மனிதரை பார்த்து இவர் சொல்கிறாரு, வல்லாஹி லா யக்ஃபிருல்லாஹு லிஃபுலான், இந்த மனுஷனையெல்லாம் அல்லாஹ் மன்னிக்க போறானா, இவனுக்கெல்லாம் மன்னிப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிடுறார். சில மனிதர்களை பார்த்து நாங்கள் மூஞ்சிக்கு கேட்போங்க, உனக்கெல்லாம் எங்கப்பா மன்னிப்பு இருக்குது, உன்னையெல்லாம் யாருப்பா மன்னிக்க போறது அப்படின்ட்டு கேட்போம். பாருங்க, இப்படி கேட்கிற மனிதனை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா, ஃபகால் அல்லாஹு அஸ்ஸ வஜல், அல்லாஹ் சொல்கிறான், மன் தல்லதி யதஅல்லா அலைய அல்லாஹ் அஃஃபிர் லி ஃபுலான், இன்ன மனிதனை நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்ற மனிதன் யார், இன்னி கஃபர்து லஹு, நான் அந்த மனுஷனை மன்னிச்சேன், வஹபத்து அமலக, யார் உன்னையெல்லாம் அல்லாஹ் மன்னிப்பானான்னு கேட்டானோ அவன் நன்மைகளை எல்லாம் அழிச்சு போட்டேன்னு அல்லாஹ் சொல்லுவான். ஏங்க உனக்கெல்லாம் மன்னிப்பு இருக்குதா, உன்னையெல்லாம் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் இப்படின்னு சொல்ற மனிதர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, ஓண்ட அமலை எல்லாம் நான் மன்னிச்சுட்டேன், யாரை பார்த்து நீ கேட்டியோ அவன் பாவங்களெல்லாம் மன்னிச்சுட்டேன்னு அல்லாஹ் சொல்லுவான் என்ற அளவுக்கு ஒரு மனிதனை அல்லாஹ் கிட்ட தராதரம் பிரிக்க போகக்கூடாது. அல்லாஹ் கிட்ட யார் நல்லவன் யார் கெட்டவன் பார்க்கக்கூடாது. உலகத்தில் எல்லாரும் மனிதன் படைச்சவன், எப்போ யாரை மன்னிப்பான்னு சொல்ல முடியாது. உலகத்தில் எல்லாரும் முஸ்லீம், அல்லாஹ்வுக்கு நெருக்கமான மனிதன் யார்னு சொல்ல முடியாது. அதனால் எல்லாரையும் மனுஷனாக பார்ப்போம், எல்லாரையும் நல்லவங்களாக பார்ப்போம், எல்லாரும் தொழுகிறாங்கன்னு பார்ப்போம், எல்லாரையும் முஸ்லீமாக பார்த்து ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை மதிக்கிற நிலையில் இந்த உலகத்தில் வாழ்ந்து விட்டு போகும். அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களாக வாழுகிற நல்லவர்கள் கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் சேர்த்தருள வேண்டும். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக்.